ஹைனாஸ் காட்டுக்குள்ளேயே ஆபத்தான விலங்குகள்ல ஒரு விலங்கு தான் இந்த கழுத புலி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஹைனாஸ். அது எந்த அளவுக்கு ஆபத்தான விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க காட்டுக்குள்ள சிங்கத்துக்கும் புலிக்கும் தான் ஆகாதுன்னு. ஆனா அது கிடையாது, காட்டுக்குள்ள சிங்கத்துக்கும் ஹைனாஸுக்கும் தான் ஆகாது. ஏன்னா ஹைனாஸ் எப்பவுமே சிங்கம் வேட்டையாடி வச்ச அந்த உணவை பறிக்கிறதுலே குறியா இருக்கும். அதே மாதிரி ஒற்றுமையே பலம் அப்படின்னு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கும். அந்த பழமொழிக்கு ஒரு நல்ல உதாரணமா நம்ம ஹைனாஸை சொல்லலாம். சப்போஸ் ஒரு சிங்கத்துக்கிட்ட ஒரு ஹைனா மாட்டிக்கிறச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹைனா விடுற சத்தத்தை கேட்கிற தூரத்துல ஏதாச்சும் ஒரு ஹைனா இருந்தா போதும் அந்த ஹைனாவை காப்பாத்துறதுக்கு ஓடி வந்துடும். என்னதான் சிங்கத்துக்கு பெரிய எதிரி ஹைனாவா இருந்தாலும் சிங்கத்தோட ஹைனாவால நேருக்கு நேரா மோத முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஹைனாவை விட சிங்கம் வந்து 2-3 மடங்கு சைஸ்லயும் ஸ்ட்ரென்த்லயும் அதிகம். ஆனாலும் சிங்கத்தை விட ஹைனா கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைனா ஒரு இரையை ஃபிக்ஸ் பண்ணிருச்சுன்னா அந்த இரையை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது எவ்வளவு நேரம் ஆனாலும் துரத்தி பிடிச்சி சாப்பிடாம போகாது. சிங்கம் கூட ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தா போய் தொலைறான்னு விட்டுரும். பெரும்பாலும் ஹைனாஸ் இரவுல தான் வேட்டையாடும். 65-70 கிலோமீட்டர் ஸ்பீடு வர ஓடக்கூடிய திறன் கொண்டது.